புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டரா நிகழ்ச்சியில நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதிகமாக நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு வெரிகோஸ் வெயின், அதாவது நமக்கு கால்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நம்மளுடைய தமிழில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு சுருள் நோய் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதாவது இளம் வயதிலேயே நமக்கு இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. அதாவது ஒரு 20 வயது 30 வயது இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதிலிருந்தே ஒரு நடுத்தர வயதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கால்களில் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு சுருள் நோய் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பாதிப்படைகிறோம். அது எதனால், நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்னால தான் இந்த வெரிகோஸ் வெயின்னால் அதிகமாக வந்து பாதிப்படைகிறோம். அதுவே இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ ஆண்களை விட வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்களை தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்குது. இப்போ ஒரு 100% வந்து இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் பாதிப்புகள் வந்து இருக்கும். அதுவே வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு 100% வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 80% பெண்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் வந்து இப்போ வந்து நமக்கு சொல்லுது. அதனால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு கால்களில் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு சுருள் நோயில் வந்து அதிகமாக வந்து பாதிப்படைகிறோம். இளம் வயதினரும் நடுத்தர வயதினரும் அதிகமாக வந்து பாதிப்படைகிறாங்க. இப்போது இந்த நரம்பு சுருள் நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு கால்களில் எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், நரம்புகளில் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன், நம்மளுடைய இரத்த ஓட்டம் வந்து குறையும் பொழுது அதில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. பொதுவாகவே நம்ம உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இரத்த குழாய்களில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுடைய கால் விரல்கள் வரலையும் வந்து நமக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி நமக்கு ஹார்ட்டை நோக்கி நமக்கு வந்து வரும். அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சரியாக செயல்படாமல் அதில் வந்து ஒரு தேக்கம் ஏற்படுது. அங்கே கால்களில் இருக்க நம்மளுடைய தொடைப்பகுதிகளிலிருந்து கீழே கால் விரல்கள் வரலையும் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் ஒரு விதமான அந்த தேக்கம் வந்து ஏற்படும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் வீக்கமாகி என்லார்ஜ் ஆகி நமக்கு ஒரு முடிச்சுகள் மாதிரி அந்த நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு போகாமல் வளைந்து வளைந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போகும்பொழுது அங்கே வந்து இரத்த கட்டுகள் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பொதுவாக நமக்கு உடலில் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் கால்களுக்கு வந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறது தான் நமக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுது. பொதுவாகவே நமக்கு இரத்த குழாய்களில் இந்த ஃப்ளோ எல்லாமே நமக்கு வந்து நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகளில் வந்து ஒரு விதமான ஒரு அழுத்தங்கள் வந்து நமக்கு வந்து நடந்துட்டுருக்கும். அந்த ப்ராசஸை தொடர்ந்து தான் அந்த பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போது நமக்கு இரத்த குழாய்களில் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இரத்தக்கட்டுகள் வந்து ஏற்பட்டு அங்கே வந்து ஃப்ளோ வந்து குறைஞ்சி நமக்கு வளைந்து நமக்கு வந்து இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இரத்த ஓட்டம் சரியாக வந்து போகாமல் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துதும். இதை தான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து நமக்கு பல நிலைகளில் வந்து இருக்குது. ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 5 விதமான ஸ்டேஜஸில் நமக்கு நிலைகளில் வந்து அந்த கால்களில் வெரிகோஸ் வெயின் வந்து நமக்கு இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி இருக்கும். நமக்கு சிலந்தி எப்படி வந்து நமக்கு கூடு கட்டுமோ அந்த மாதிரி நமக்கு கால்களில், தொடைப்பகுதிகளில், நம்மளுடைய கெண்டக்கால் சதை பகுதிகளில் நமக்கு அந்த நரம்புகள் வந்து கொஞ்சம் புடைச்சி நமக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா அதையும் நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிச்சுகள் மாதிரி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இல்லை வந்து நமக்கு கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முழங்காலுக்கு பின்புறத்தில் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு முடிச்சுகள் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால்களில் ஒரு விதமான வீக்கம் அந்த மாதிரி வந்து ஏற்பட்டு அந்த கால்களுடைய கலர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நமக்கு 4th ஸ்டேஜாக வந்து இருக்கு. அடுத்து 5வது நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு
ரொம்ப சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நமக்கு வந்து புண்கள் அந்த வெரிகோஸ் அல்சர் வந்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து 5 நிலைகளில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரி நமக்கு இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் எப்படி வந்து நமக்கு உருவாகுது, என்னென்ன நிலைகளில் வந்து நமக்கு வந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்த எங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து இந்த தொண்டையில சின்னதா ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. சரிங்கம்மா. அது வந்து இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டு, அது ஒரு கோழிக்க சின்ன கோழிக்க சைஸ்ல வந்துட்டு. சரி, ஓகே. அதான் அது வந்து என்னன்னு தெரியல, ஆனா நாங்க போய் செக் பண்ணதுக்கு டாக்டர் ஒருவேளை கொழுப்பு கட்டியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்கம்மா. அது இப்போ வந்து ஒரு கோழிக்க கண்டில இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த பகுதிகளில் இருக்குமா? த்ரோட் உள்ள தொண்டையில இடது சைடுல இருக்கு. சரி, ஓகே. விழுங்குறதுக்குலாம் முடியுதுங்களா? ஃபுட் எடுத்துக்கறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல, தட்டல ஒண்ணு செய்யல. வெளியில வந்து டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது, வெளியில இப்படி பிடிச்சனா தெரியற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 50-54 வயசு ஆச்சு. 55. சரி, கொலஸ்ட்ரால் அளவுகள்லாம் செக் பண்ணி பாத்துக்கிங்களா? நாங்க செக் பண்ணதுல ஒரே ஒரு தடவை போய் பார்த்ததுல அவங்க வந்து ஒரு தடவை ஸ்கேன் பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அவங்க வந்து அதை வந்து லேசா எடுத்துட்டு இருக்காங்க, எங்க நம்ம வேற ஏதாவது இருக்குமோங்கிற ஒரு பயம். சரி, ஓகேம்மா. பயப்பட தேவையில்லை. இப்போ ஏஜ் வந்து 50 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. த்ரோட் உள்ள வந்து நமக்கு உட்புறத்தில் வந்து நமக்கு கட்டிகள் மாதிரி வந்திருக்கு. நம்ம கை வச்சு டச் பண்ணால் நமக்கு மூவ் ஆகுது. வலிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி லிப்போமா கொலஸ்ட்ரால் கட்டிகளாக இருந்தால் கூட அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அதை வந்து நம்ம கரைச்சி நார்மல் கொண்டு வர்றோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ சாதாரணமாக வந்து நமக்கு கைகளில், நம்மளுடைய கால்களில், இப்போ வயிற்று பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து நமக்கு கொழுப்பு கட்டிகள் வந்து ஏற்படும். அதை நமக்கு தொண்டை பகுதியோட உட்புறத்தில் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா பாதிப்புகள் வந்து அதிகமாகிறதுக்கு முன்னாடியே ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கேற்றாற் போல் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து அதை வந்து நார்மல் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொலஸ்ட்ரால் லெவலும் வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து இப்போ ஸ்கேனும் ஒரு முறை வந்து பார்த்துட்டு அது வந்து எந்த மாதிரியான கட்டிகள் வந்து இருக்குது, நீர்க்கட்டிகளால் வந்து கொழுப்பு கட்டிகளா, இல்லை இப்போ வேறு ஏதாவது நமக்கு சிஏ கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு முறை வந்து ஸ்கேனும் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு நம்மளுடைய மருத்துவமனை கூட நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லாமா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இது தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. என்ன தொந்தரவுகள்மா? செப்பை பிரச்சனையா இருக்கு. எனக்கு வந்து வயசு 49, 50வது வயசு. சரிங்கம்மா. 4 வருஷமாவே அதிகமா ஒரு 2 மாசம் வராம இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கட்டிக்கிட்டே வர வந்து முதல் தடவை வரும்போது புதுசா ஒரு கட்டி வந்தது. சரிங்கம்மா. செப்பும் பாத்தீங்கன்னா எப்பயுமே கட்டியாவே வர ஆரம்பிச்சுட்டு இன்னைக்குமே சின்ன டாக்டர் காமிச்சோ எடுத்துதான் ஆகணும். 4 வருஷத்துக்கு நிக்கிறதுக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க வயசாயிருச்சுட்டு. சரிங்கம்மா. எங்க அம்மாக்கெல்லாம் 52 வயசு வரைக்குமே வந்துதான் அப்படின்னு வேற சொல்றாங்க. சரிங்கம்மா. ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன்லாம் பார்த்து சதையெல்லாம் எடுத்து அனுப்பி பார்த்தாங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, கேன்சர் கட்டி எல்லாம் இல்ல, முதற்சி மாதிரி இருக்கு வாய் அப்படின்னாங்க. சரிங்கம்மா. இன்னும் நிக்காம வந்துட்டே இருந்ததுனால 40 நாள் 4 மாசம்லாம் நிக்காமயே கொஞ்சம் கொஞ்சமா இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 15 நாள் அதிகமாயிருந்து. சரிங்கம்மா. அப்புறம் சொன்னாங்க இனிமே வச்சுக்க வேணாம், எடுத்துடலாம், ஏன் இந்த ஸ்கோபி மூலமா பண்ணிக்கலாம், பயப்பட வேணான்னு பயப்பட தேவையில்லை. இப்ப 50 வயது அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க. இப்ப நமக்கு மெனோபாஸ் ஆகிற ஸ்டேஜ் தான்.
இப்போ நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து பாதிப்புகள் வந்து இருந்தால் கூட, இப்போ ஏதாவது நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை நார்த்திசு கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு பாலிப் மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறது, இல்லை வந்து நமக்கு அந்த எண்டோமெட்ரியமில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும்பொழுது நமக்கு மெனோபாஸ் ஆகுது, மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய டைமில் இருக்கும் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை வந்து நமக்கு சுருங்கும் பொழுது அந்த கட்டிகளும் சுருங்கி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஒரி பண்ண வேண்டாம். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க 4 வருஷமாகவே எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது, இப்போ இந்த 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வரும்பொழுது நமக்கு ரத்த கட்டிகளாக வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கவனிக்கணும். இப்போ வந்து எமர்ஜென்சியாக உடனே வந்து கர்ப்பப்பையை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நம்ம அந்த கர்ப்பப்பையே வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த கர்ப்பப்பைக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்த்திசு கட்டிகள் இருந்தாலும், இல்லை நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருந்தாலும், இல்லை நமக்கு அந்த பாலிப் கண்டிஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இயற்கையாக நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து வெளியேற்றிக்கலாம். நமக்கு நார்மலாக வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ரிப்போர்ட்ஸை நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் கீழே போயிட்டுருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் ஏற்பட்டிருக்கா, அதிகமாக வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து போகுதா, இல்லை தொடர்ந்து வந்து 40 நாட்கள் 50 நாட்கள் இந்த மாதிரி வந்து ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னா உடனே சடனாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுறோம். கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து அதை கரைச்சி நார்மல் பண்ணிக்க முடியும். அந்த கட்டிகளோட அளவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குது, என்ன சென்டிமீட்டர் சைஸில் இருக்கா, எத்தனை கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து 2-3 நார்த்திசு கட்டிகள் இந்த மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கும், அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் எடுத்து நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த கட்டிகள் வந்து உருவாகாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா, இப்போ உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க, பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் இல்லைம்மா. இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம். ஓகே, தொடர்ந்து இப்போ நம்ம யுட்ரைன் ஃபைப்ராய்டு வந்து ஒரு காலர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து த்ரோட்டில் வந்து ஒரு கட்டிகள் வந்து இருக்குது அப்படின்னு காலர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா க்ரோத் உடலில் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம உடனே வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் இயற்கையான முறைகளில் அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து என்ன எடுத்துக்கிறோம், அதை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுது அறுவை சிகிச்சைகள் இல்லாமையே நம்ம நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, யாருக்கான கேள்விகள்மா இது? இது தம்பிக்காக கேட்கணும் மேடம். சரி, என்ன தொந்தரவுகள்மா உங்களுக்கு? தம்பிக்கு வந்து இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு மேடம், தலையில இருக்கு. ஓகே. அவனுக்கு ரொம்ப அரிப்பு இருக்கு, நம்ம சில இந்த பவுடர் போட்டா கொட்டிக்கிட்டே இருக்கு மேடம் தலையில இருந்து. ஒரு இடத்துல தலையில மட்டும் இருந்துச்சு, காதுக்கு பின்னாடி அதை சொரிஞ்சி உடம்பெல்லாம் கையக்கும் அங்கங்க வந்துட்டு இருக்கு மேடம். சரிங்கம்மா, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? 22 வயசு ஆகுது மேடம். சரி, இப்போ தலைப்பகுதிகள் இருக்கு, காதுக்கு பின்புறத்துல கை கால்கள்லாம் இருக்குங்களா? ஆமா மேடம். சரி, ஓகே. எத்தனை வருடங்களா இந்த மாதிரி இருக்குமா? 7 வருஷமா இருக்கு மேடம் தம்பிக்கு. சரிங்கம்மா, ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்காரா? இங்கிலீஷ் மருந்து தான் மேடம் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா போகுது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. அரிப்புகள் இருக்குங்களா? ஆமா மேடம், அரிப்பு இருக்கு. நம்ம சில எரிச்சல் எரிவு ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்றாங்க மேடம், அரிப்புலாம் அதிகமா இருக்கு. சரி, ஓகேம்மா, பயப்பட தேவையில்லை. இப்போ சோரியாசிஸ் வந்து 7 வருடங்களாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ப்ராப்பராக வந்து அந்த சோரியாசிஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஒரி பண்ண வேண்டாம். இப்போ 22 வயதுலேயே வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 15 வயதுலேருந்தே இதில் வந்து சஃபர் ஆகிட்டுருக்காருன்னு அர்த்தம். இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்போது வந்து நம்மளுடைய ஆட்டோமெண்டசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உருவாகக்கூடியது. அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகிறது, அப்படி இல்லைனா ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு அது வந்து அதிகமாகிறது,
நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால நம்மளுடைய அது வந்து நமக்கு வந்து அதிகமாகிறது. அது எந்த விஷயத்தினால நம்ம வந்து அக்ரவேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கவனித்து அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட்டை வந்து நம்ம ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள், மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சி நமக்கு நார்மலுக்கு வர மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வெளியில் தெரியக்கூடிய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தோல் மாதிரி வந்து உரியுது, பவுடர் மாதிரி வந்து கொட்டுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகிட்டே வருது, ஒரு சில பேருக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி நமக்கு அதிகமாகிக்கிட்டே வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் க்ரீம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பேச்சஸ் வந்து நமக்கு குறையிற மாதிரி இருக்கும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ப்ராப்பராக வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக சோரியாசிஸ் வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த பரங்கிப்பட்டை பொடி வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிப்புகள், அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெளிப்பிரயோகத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அந்த தோல் வந்து அதிகமாக வந்து அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து ரத்தம் வருது, நீர் வடிகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். அந்த தோல்களும் நமக்கு வந்து அதிகமாக வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அது வந்து குறையிறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய செக்லாட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் வந்து செக்லாட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கார்போஹரிசி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து பொடி பண்ணி அந்த கோகோனட் ஆயிலில் வந்து போட்டு நல்லா ஒரு 3 நாட்கள் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷாக வந்து இருக்கும். அந்த கார்போஹரிசி சேர்த்து அந்த செக்லாட்டின கோகோனட் ஆயில் அந்த தைலம் வந்து வெளிப்பிரயோகமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அந்த அரிப்புகள், தோல் உரியக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ முறைகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தோள்களில் ஏற்படக்கூடிய சோரியாசிஸ், ஆட்டோஇம்யூன்டிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலாஞ்சக படைக்கு நம்ம 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடங்களாக வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி வந்து சித்தர்கள் வந்து பாடல்கள் மூலியமாக நமக்கு அந்த நோய்க்கான காரணம் என்ன, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நோய் தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த பேசிக்கான ரத்தம் சுத்தப்படுத்துதல், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து நிரந்தரமாக வந்து சரியாகும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ 7 வருடங்களாக தான் இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட 20 வருடங்கள் 25 வருடங்கள் தொடர்ந்து சோரியாசிஸ்னால் வந்து பாதிப்படைஞ்சு அதை தொடர்ந்து நமக்கு எலும்புகளை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு மூட்டுகளுக்கு மூட்டு வந்து வீக்கம் ஏற்பட்டு காலாஞ்சக வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு போகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நிரந்தரமாக வந்து குணமாயிருக்கு. இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் திரும்பவும் வந்து ஏற்படாமல் இருந்திருக்குமா, அதனால் கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலேயே இருக்கும். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்க பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சுகர்க்காக பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கு சுகர் தொந்தரவுகள் இருக்கு? அப்பாக்கு இருக்கு. அப்பாக்கு 60 வயசு ஆகுது. சரிங்கம்மா. சாப்பிட்ட பிறகும் வந்து 450 அதுக்கு மேல போகுது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி 300-250 அந்த மாதிரியே இருக்கு. சரிங்கம்மா. கை கால் வலி எனி டைம் அதிகளவு இருந்துட்டே இருக்கு. நரம்பு எல்லாம் இழுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. அதனால தலைவலி அதிகளவு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஒரு சைட் மட்டும் ஃபுல்லாவே வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. சரி, ஓகே, பயப்பட தேவையில்லை. இப்போ மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல இன்ஜெக்ஷன் ஏதாவது எடுக்கிறாங்களா? மாத்திரை தான் போடுறாங்க. இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்டாப் பண்ண மாத்திரை தான் எடுக்கிறாங்க. சரி, ஓகேம்மா. இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னாவே நம்ம பயப்படுறோம். நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்தில்
நமக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்படுறோம். ஃபஸ்ட்டு இப்போ மருத்துவ முறைகள் எடுத்துமே நமக்கு சுகர் அளவுகள் வந்து சரியாக வந்து குறையலை அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். இப்போது அந்த நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து உறிஞ்சப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து பிரித்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு சுரந்தா கூட அது கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு இந்த சுகர் அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாகவே வந்து இருக்குது. மருத்துவ முறைகள் எடுத்துமே நமக்கு கண்ட்ரோல் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு ஸ்டாக்னண்ட்டாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி 300-250, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 400-450 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னா நம்ம 3 மாத சக்கர அளவுகள் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதாவது HbA1c அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 10-11 அந்த மாதிரி ரொம்ப அளவுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5-5.something தான் வந்து இருக்கணும். 2 மடங்கு அளவுக்கு நமக்கு அதிகமாக வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு ப்ராப்பராக நரம்புகளுக்கு நமக்கு தசைகளுக்கு போகக்கூடிய எனர்ஜி வந்து கிடைக்காம நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த குளுக்கோஸ் எல்லாமே நமக்கு அப்படியே வந்து தேக்கமடைஞ்சு இருக்கிறதுனால நமக்கு கை கால்களில் வந்து வலிகள் வந்து ஏற்படுறது, நரம்புகளில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, எப்பொழுதுமே ஒரு விதமான சோர்வுகள் வந்து ஏற்படுறது, ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்க தலைவலிகள் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே நமக்கு நரம்புகளுக்கு செல்களுக்கு போகக்கூடிய எனர்ஜி வந்து போகாமல் நமக்கு அப்படியே இருக்கிறதுனால தான் இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நிரந்தரமாக அந்த நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அதனால் ஒரி பண்ணாதீங்க. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த சர்க்கரை அளவுகள் வந்து குறையிறதுக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கோஷ்டம் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஒரு 50 கிராம் வந்து கோஷ்டம் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவர்கொட்டை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். கீழாநெல்லி இப்போ அந்த ஃபுல் முழு அதோடைய இலை அதோடய வேர் அந்த தண்டு எல்லாமே வந்து சேர்த்து அந்த பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோஷ்டம், நாவர்கொட்டை, கீழாநெல்லி இது மூணும் வந்து எடுத்து சமாளு வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3-5 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து வெந்நீரில் வந்து எடுத்துகிட்டே வரலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சுகர் அளவுகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ண முடியும். நல்லா அந்த இன்சுலின் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த பீட்டா செல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நல்ல வேலைகள் செய்கிற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே சுகர் அளவுகள் வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளில் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இல்லை இன்சுலின் ஹார்மோன் வந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலங்கள்லேயே அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் எடுத்துக்கலாமா? வெரிகோஸ் வெயின் பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போது வெரிகோஸ்னால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜஸ்லலாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வெரிகோஸ் ஆரம்ப நிலையில் நமக்கு உடலில் எப்படி வந்து இருக்கும், நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது வெரிகோஸ் வெயின் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய 2 கால்கள்லேயும் நமக்கு இரத்த குழாய்கள் வந்து நமக்கு கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சு வீக்கமாகி நமக்கு வெளியில் நமக்கு கண்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நமக்கு கொஞ்சம் புடைச்சி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்பைடர் மாதிரி நமக்கு அந்த சிலந்தி கூடுகள் மாதிரி நரம்புகள் வந்து வெளியில் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அந்த வெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளூ கலரில் இல்லை டார்க் க்ரீன் டார்க் பர்பிள் கலரில் நமக்கு மூட்டுகளுக்கு பின்புறத்தில் நம்மளுடைய கால்களில் தொடைப்பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு வலிகள் ஏற்படலைனா கூட அதுக்கடுத்து தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு மாதிரி வெயிட்டாக ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரியான 2 கால்களுமே அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கால்களில் நமக்கு ரொம்ப ஹெவினஸ் வெயிட்டாக இருந்து ரொம்ப பாரமாக கால்கள் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் வலிகள் வந்து நமக்கு முடிச்சுகள் மாதிரி வந்து ஏற்பட்டதுக்கப்புறமா வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். திடீர்னு தூங்கும்பொழுது வந்து கால்கள் வந்து இழுத்து பிடிச்சி மறுத்து போகிற தன்மைகள் இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ தொடர்ந்து வந்து உட்கார்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னா சடனாக எந்திரிச்சு நடக்கும்பொழுது ஒரு சிவியர் பெயின்
பெயின் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை ஸ்டாண்டிங்லேயே வந்து தொடர்ந்து நின்றுட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கால்களில் நரம்புகள் வந்து இழுத்து பிடிச்சு நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக் பெயின் மாதிரி நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அப்போவும் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கால்களில் நமக்கு வீக்கங்கள் வந்து ஏற்பட்டு ரெண்டு கால்களுமே நமக்கு வந்து ரொம்ப வீங்கி போய் ஃபுல்லாகவே மூட்டுகளுக்கு கீழே தொடைப்பகுதியிலிருந்தே கீழே கணுக்கால் பகுதி வரலையும் நமக்கு ஒரு விதமான வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து நமக்கு வெளியே தெரிஞ்சு நமக்கு முடிச்சுகள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம வந்து அந்த அரிப்புகளை தொடர்ந்து நமக்கு கால்களுடைய அந்த நிறங்களே நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். கணுக்கால் பகுதிகளில், கால் பகுதிகளில், நமக்கு மூட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் அந்த கலர் வந்து நமக்கு வந்து மாறி ஒரு மாதிரி பிளாக் கலரில் நமக்கு கால் நிறம் வந்து மாறி நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அந்த அரிப்புகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும்பொழுது நம்ம வந்து ஸ்கை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து நமக்கு புடைச்சி நமக்கு அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட்டு நமக்கு அதுலேருந்து வந்து நீர் வடிஞ்சு ரத்தம் வந்து வெளிவடுறது, அதுக்கப்புறம் நமக்கு புண்களாக வந்து வெரிகோஸ் அல்சராக நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு வெரிகோஸ் வெயினில் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலிருந்து நமக்கு கடைசியாக அந்த அல்சர் புண்கள் வரக்கூடிய நிலைமைக்கு நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை ஆரம்ப நிலையில் அறிகுறிகள் வந்து தெரியும்பொழுது நம்ம ப்ராப்பராக வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எதனால் வந்து அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுது, நம்மளுடைய உணவு முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாவே நம்ம எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில பற்று வகைகள்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து இந்த நரம்பு சுருள் நோய் அப்படிங்கிறத நம்ம அறுவை சிகிச்சைகள் இல்லாமையே மூலிகை மருத்துவ முறைகளே நம்ம நிரந்தரமாக வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். அடுத்து இதை தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மூட்டு வலி பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாவே இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. 6 வருஷமா இருக்கு. இது கூட மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல. எழுந்துச்சுன்னா அந்த மூட்டு பகுதியில சத்தம் வந்துட்டே இருக்கு டாக்டர். சரி, ஓகேம்மா. இதுக்காக மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமே சாப்பிட்டு இருக்கேன். அந்த சாப்பிட்ற டைம் அந்த வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் திரும்ப திரும்ப வலி குடுத்துட்டே இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? வயசு 32 டாக்டர். சரி, 32 ஆனாலும் 6 வருடங்களா வலிகள் இருக்குங்களா? ஆமாங்க டாக்டர், 6 வருஷமா இருக்கு. சரி, வெயிட் அதிகமா இருக்கீங்களா? வெயிட் ஒரு 80 இருக்கு டாக்டர். சரி, ஓகேம்மா. மலச்சிக்கல் தொந்தரவுகளும் இருக்கு? ஆமா, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. சரி, ஓகேம்மா. எந்த மாதிரி வேலைகள் செய்றீங்க? ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு வேலைகள் செய்றீங்களா? இல்ல, வேலைலாம் அவ்வளவுக்கு செய்யறது இல்ல டாக்டர். வீட்டு வேலை, அந்த வேலை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். அதிகமா வேலைலாம் செய்யறது கிடையாது. சரி, ஓகேம்மா. இப்போ முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னாவே நமக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், நம்ம ரெண்டு முழங்கால் மூட்டு வலிகள் ஏற்படுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வயதானவங்களுக்கு ஒரு 60 வயதுக்கு மேலே நமக்கு வயதானதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வலிகள், தேய்மானங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இளம் வயதிலிருந்தே நடுத்தர வயதிலிருந்து முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ ஏஜ் வந்து 32 தான் சொன்னீங்க, ஆனால் வந்து 5-6 வருடங்களாக எனக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு காரணம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான், நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் தான். இப்போ மலச்சிக்கல் தொந்தரவுகளும் அந்த முழங்கால் மூட்டு வலிகளுக்கு ஒரு பெரிய காரணம், பேசிக்கான ஒரு காரணம். அடுத்து உடல் எடையும் நமக்கு அந்த முழங்கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு காரணம். இப்போ உடல் எடை அப்படிங்கிறது எல்லாருமே வந்து நம்மளுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து பிஎம்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இல்லாமல் அதிகமான அளவுகளில் நம்ம உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த முழங்கால்களில் மூட்டு வலிகள் வந்து ஏற்படும். எதனால் அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு தான் நம்ம வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்வோம். நம்ம உடல் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பாடி வெயிட்டையும் வந்து தாங்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான். அப்போது நமக்கு நார்மலான நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாமல் அதிகப்படியாக ஓவர் வெயிட், ஒபிசிட்டியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா
நம்மளுடைய ஃபுல் பாடி ப்ரெஷரும் திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு அந்த முழங்கால் மூட்டுகளில் நம்ம அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும், உராயக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகும். ஒபிசிட்டியும் இந்த இளம் வயதிலேயே நமக்கு வந்து முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய காரணம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறேன், அப்போ மட்டும் எனக்கு வலிகள் வந்து குறையுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் இருக்கும். உடல் எடையை தொடர்ந்து தான் உங்களுக்கு அந்த முழங்கால் மூட்டு வலிகள் இருக்குது. அப்போ அந்த பாடி வெயிட் வந்து எதனால் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது, ஏன் ஓவர் வெயிட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம நார்மல் பண்ணணும் அப்படின்னா தான் வெயிட் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம குறைச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த ப்ரெஷர் வந்து முழங்கால் மூட்டுகளுக்கு வந்து போகாது. அப்போ அந்த மூட்டு வலிகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ அந்த வலிகள் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ தொடர்ந்து 6 வருடங்களில் அந்த பாதிப்புகளில் நீங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ சொன்னீங்க நடக்கும்பொழுது எனக்கு சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் உராயும் போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள், இது வந்து ரொம்ப ஏஜ் ஆகும்போது நமக்கு வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இப்போ 30 வயதுலேயே உங்களுக்கு வந்து நடக்குது. இல்லை ஃபஸ்ட்டு அந்த உடல் எடை வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு, ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயா, இல்லை உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னால உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கா, இல்லை இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகளோட உங்களுடைய உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த முழங்கால் மூட்டுகளை வந்து நம்ம நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. மலச்சிக்கல் வந்து இருக்குது அப்படின்னா சரியாக வந்து நம்ம மோஷன் சரியாக போகலை, இப்போ டெய்லி மார்னிங் தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம மோஷன் வந்து போகலை அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து நமக்கு உள்ளே தேங்கி இருக்கும்போது நமக்கு சரியாக டைஜஷன் வந்து சரியாக இருக்காது, செரிமானம் ப்ராப்பராக இல்லாத போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து அந்த கழிவுகள் உள்ளே தேங்கி அங்கேருந்து ஒரு கேஸ் கெட்ட டாக்ஸின் வாயு வந்து நமக்கு வந்து வரும். அது வந்து நமக்கு மூட்டுகளை போய் அழுத்தும் போது அந்த வாயு அந்த வாதம் வந்து நமக்கு மூட்டுகளை போய் அழுத்தும் போது நமக்கு மூட்டுகளில் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வாதம் வந்து நமக்கு உடல் அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படும். இதை ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஈஸியாக வந்து நம்ம நிரந்தரமாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கடுத்து டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபலா சூரணம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வரலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வாதமும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒற்றட முறைகள் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உராயக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் நார்மலாக புளி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அதை வந்து 1-2 நல்லா இடிச்சுட்டு அதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில் அந்த முழங்கால் மூட்டுகளில் வந்து நல்லா இடது பக்கம் வலது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணி அந்த ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த உராயக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மலச்சிக்கலை வந்து சரி பண்ணுறதுக்காக நல்ல உணவு முறைகள் நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணும், அந்த திரிபலாச்சூரணமும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள், இப்போ உடனே உடல் எடை வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து பட்டினி ஃபுல்லாகவே வந்து இருக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா அதை வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள், நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் எல்லாம் ரெகுலேட் நார்மலாக வந்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸும் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் ஒரு சில அட்வைஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இளம் வயதிலேயே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த முழங்கால் மூட்டு வலிகளுக்கெல்லாம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள், இப்போ வெயிட் லாஸ் பண்ணி அதாவது அந்த உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான உள்ளுக்கு வந்து மூலிகை மருத்துவ முறைகள், அதுக்கடுத்து ஒரு சில எக்ஸசைஸ் யோக முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான அட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் சொன்னது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாமா. இப்போ நம்ம வெரிகோஸ் பெயின் பற்றி நம்ம வந்து பார்த்தோம், இந்தந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும், இப்போ வலிகள் இருக்கும், அரிப்புகள் ஏற்படும், நரம்புகள் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இதற்கான தீர்வு என்ன, இப்போ வெரிகோஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம்,
வெரிகோஸ் ப்ராப்ளம் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணுமா, எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின் அந்த நரம்பு சுருள் நோய் வந்து ஏற்பட்டிருக்கிறது, நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் வந்து பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகாமல் அங்கே வந்து ஒரு தேக்கம் ஏற்படுறதுனால தான் இந்த பாதிப்புகள் இருக்குது. அதனால் பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் அதாவது நம்மளுடைய உடற்பயிற்சி வந்து நம்ம செய்யும்பொழுது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ நார்மலாக நம்ம கால்களை வந்து மடக்கி உட்காரக்கூடிய விஷயங்களே நம்ம பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம். இந்த டேபிள் சேர்ஸ் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டே நம்ம வந்து கால்களை வந்து தொங்க போட்ட நிலைமைகளே நம்ம வந்து பண்ணுறதுனால தான் இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உணவுகள் எடுக்கும் பொழுதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கால்களை வந்து மடக்கிய நிலையில் வந்து வைக்கும் பொழுது அந்த காஃப் மசில்க்கு நம்ம ஒரு டைம் கொடுப்போம், அதாவது அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் வந்து கொடுக்கும் பொழுது அது அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது அந்த மசிலுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை அதெல்லாமே நமக்கு ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கால் வந்து மடங்கிய நிலைமையில் வந்து நம்ம வந்து வச்சோம், சப்பளங்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 minutes நம்ம கால்களை வந்து மடங்கிய நிலைமையில் வைக்கும்பொழுது அந்த காஃப் மசில்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் கொடுக்கும்பொழுது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இரவு நேரங்களில் நம்ம தூங்கும்பொழுது கொஞ்சம் நம்மளுடைய கால்கள் வந்து நம்ம உடலை விட கொஞ்சம் உயர்த்தி கொஞ்சம் எலிவேட்டடாக ஒரு சின்ன மைல்டான ஒரு ஒரு தலகாணியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பெட்ஷீட் வந்து மடித்து வச்சு கொஞ்சம் கால்களை வந்து நம்ம உயர்த்தி வைக்கும்பொழுது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்னால், தோப்புக்கரணம் வந்து போடுறது. நம்ம உடலில் நம்ம தலையிலிருந்தே நம்மளுடைய கால் பகுதி வரலையுமே நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இப்போ வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 20 தோப்புக்கரணம் வந்து தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னாவே அந்த பிளட் ஃப்ளோ எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக வந்து போக ஆரம்பிக்கும், அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்ஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நாள் 2 வந்து நம்ம தோப்புக்கரணம் போட்டுட்டு உடனே வந்து குறைஞ்சிருச்சா அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்காம கொஞ்சம் ப்ராசஸ் ஒரு ஒரு 2 மாத காலங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் தோப்பு கரணங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம போடும்பொழுது அந்த பிளட் ஃப்ளோ வந்து நல்லா வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக பற்று வகைகள் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த இரத்த கட்டுகள் எல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்க்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு சில எக்ஸசைஸு ப்ளஸ் நம்ம பற்று வகைகள் ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் இதெல்லாமே வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின் வந்து அறுவை சிகிச்சைகள் இல்லாமையே நம்ம வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இதுக்கு வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் கொடுக்குறோம். இப்போ சொன்ன மாதிரியான வெளிப்பிரயோகமாக ஒரு சில பற்று வகைகள் வறுமை சிகிச்சைகள்லாம் மேற்கொள்ளும் பொழுது நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும். அல்சர் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது புண்களை வந்து ஆற்றி நம்ம வந்து நார்மல் பண்ண முடியும். அதனால் உடனே வந்து அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளாமல் ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணவும் நம்ம நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வெரிகோஸ் வெயின் பற்றி இந்த நரம்பு சுருள் நோய் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.